தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தியாளர்களுக்கும் இன்றைக்கு கைகளை கட்டி போட்டபடி இன்றைக்கு நம் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் நாகராஜ் அவர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக விரோதிகளை கைது செய்ய முற்படக்கூடிய காவல்துறையினர் மீது காவல்துறையினரையே ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகம் சீர்கட்டு போயிருக்கக்கூடியது. அந்த சூழ்நிலையில் காவல்துறையினரும் தற்காப்பிற்காக தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் மீதும் இன்றைக்கு திட்டமிட்டு இன்றைக்கு நேசப்பிரபுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கு அவரை கொலை செய்தால் மட்டுமே பத்திரிகையாளருடைய கையை முடக்க வேண்டும். சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இருப்பவர் மாநில தலைவர் அருமை அண்ணன் திரு ஜி நாகராஜன் அவர்கள். தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் பல்லடம் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு நேசப்பிரபு அவர்கள் மிக கொடூரமான முறையில் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார். அதை கண்டித்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் முக்கியமாக கூறிக்கொள்வது என்னவென்றால், தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்கள், தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர் கூட்டமைப்பு அனைவரின் சார்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.